ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன தாட் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அதான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபரகாம் இடத்திலும் சாரால் இடத்திலும் சொல்கிறார் நீங்கள் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா பதினான்காம் வசன் இப்படியா சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்ப உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராலுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அப்படின்ட்டு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு கேள்வி சொல்கிறதற்கு காரணம் என்ன கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி அங்கே இருக்குது இல்லையா ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதினொன்றாம் வசனத்துலேருந்து படித்தீங்கன்னா அங்கே வந்து சாரால் தன்னுடைய நிலைமையை எண்ணி பார்க்குறாங்க இல்லையா ஏன்னா வயது சென்றவங்களாக ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடும் நின்று போயிட்டு அவங்க வந்து கருத்தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ ஆபரகாமுக்கும் வயதாகிடுச்சு அவர்கள் அவர்களால் கருத்தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தப்போ அப்போ இயல்பாக அவங்களுக்கு என்ன தோணும் இனிமேல் நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்காது இல்லையா இனிமேல் இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வந்து மெடிக்கலி அன்ஃபிட் டு பேர் அ சைல்டு அப்படின்ட்டு தான் அவங்க சிந்திக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு மறுபடியும் அவர்களுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறார் இல்லையா நிச்சயமாக சாராளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அடுத்த வருடம் வந்து ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறப்போ அதை குறித்து அவள் நகைக்கிறாள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது நீங்கள் பன்னெண்டாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனா முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அப்பொழுது கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி சாரால் நகைத்து நான் கிளவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன் சூழ்நிலையை பார்த்து நீ ஏன் ஆண்டவரால் முடியாது அப்படின்ட்டு ஏன் தீர்மானம் பண்ணுகிற அப்படின்ட்டு ஆண்டவர் அங்கே சொல்கிறார் இல்லையா அப்போ நீங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில சமயம் நம்ம கூட நிறைய சூழ்நிலைகளை நான் அப்படி தான் நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா இந்த ஏன்னா சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கிறப்போ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் சரி இது இப்படி தான் முடிய போகுது இதுக்கு மேலே இதற்கு வாய்ப்பே இல்லை இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்ம விட்டு கொடுத்துட்றோம் இல்லையா இல்லை நம்ம வந்து அதை வந்து மறந்துடுறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்மளுக்கு இதில் சேஞ்சே ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்போது நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து நாம் ஆண்டவரை வந்து விசுவாசிக்கக்கூடாது இல்லையா நம்மள சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் அவர் சர்வ இல்லவர் அவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளோ இல்லை நம்மள எதிர்மறையாக இருக்கிற காரியங்களோ ஆண்டவருடைய வல்லமையை ஒருபோதும் குறைக்க முடியாது இல்லையா அப்போ அதை தான் நம்ம இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் இங்கே ஆண்டவர் இன்னொன்று சொல்றாரு உற்பவ கால திட்டத்தில் அதாவது இதற்கு ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் டைம் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த அப்பாயிண்டட் டைம் சாரா வில் பேர் த சைல்டு அப்படின்ட்டு அப்போ பாருங்க இன்னைக்கு அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்மளுக்கு என்று ஆண்டவர் ஒரு நியமித்த நேரம் உண்டு அப்போ அப்போ அது வரைக்கும் ஒரு வேளை சூழ்நிலைகள் எதிர் முறையாக தெரியலாம் அது வரைக்கும் காரியங்கள் வாய்க்காமலே இருக்கிறது போல் இருக்கலாம் எல்லாமே நமக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கிறதே இல்லை நம்ம செய்கிற நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணாகி கொண்டு இருக்கிறது போல் கூட நம்ம தோணலாம் இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்போ கர்த்தரால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை இன்னொன்று ஒன்று அவர் ஏற்ற காலத்தில் அவருடைய நியமித்த அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் உங்கள் சூழ்நிலை குறித்து நீங்கள் கலங்கவோ இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே இல்லை ஆண்டவரால் இது செய்ய முடியுமா முடியாதோ என்ற கேள்வியோ அப்படிலாம் தேவையில்லை ஆண்டவரை ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசமாக இருங்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா என் தேவனால் எல்லாம் கூடும் வேதம் சொல்கிறது அப்போ ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் அவர் முன்குறித்த எல்லா காரியத்தையும் செய்கிறார் அது வரைக்கும் நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அதை சுதந்திரத்து கொள்வோம் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ